ஹலோ பாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்வாட் கை சீசன் 1 எபிசோட் 9. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வெள்ளை முடிக்கான தான் காட்டுறாங்க. அவனும் பெட்டில் பத்தின இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது சாய்காக்கு நிறையவே பிளட்டு லாஸ் ஆனதுனால நம்ம வெள்ளை முடிக்கான தான் அவனோட பிளட்டை தரான். இவனும் சொல்கிறான், என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோட பிளட்டு நம்ம சாய்காக்கு போகுது, இதனால நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றுமோ நெருக்கமாக வரோம் இப்படின்னு பயப்புள்ளையும் யோசனை இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் இவனும் வெளில உட்காந்து இருக்கான். அப்போ தான் ரெண்டு பேர் வராங்க. இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இது நம்ம சாய்காவோட ஃபாதர் தான். இவரும் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ தான் எங்களை காண்டாக்ட் பண்ணியா? ஆமாம், சாய்கா எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் எப்படி நடந்தது இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம வெள்ள முடிக்கிறானோ, நான் வந்து சாய்காவோட ஃப்ரெண்டு தான், அவளோட கிளாஸ்மேட் தானா? அவனும் சொல்கிறான், இது வந்து யாரெல்லாம் நடந்ததுன்னா நம்ம காயால தான். இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமாயிடுறாங்க. இதை கேட்டு அவரும் சொல்கிறாரு, நம்ம காய் வந்து இறந்து போயிட்டான், இது எப்படி நடக்கும், நம்ம காய் எப்படி அலைவாக இருக்கான்? இதை கேட்டு நம்ம அலம்பிக்கணும், இல்லை அவன் வந்து ஒன்றுமே உயிரோடு தான் இருக்கான், அவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம காய் இல்லை, அவன் டோட்டலி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான், அவன் தான் நம்ம சாய்காக்கு இப்படி பண்ணான். இதை கேட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கு. நம்ம வெள்ள முடிக்கிறானோ மனசுலேயே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம சாய்காக்கு இப்படி பண்ணதுக்கு நான் காயை விட மாட்டேன், அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் இப்படின்னு இவனும் மனசுலேயே சொல்லியிருக்கான். சரி, அந்த பர்சனும் நம்ம சாய்காவோட ஃபாதருக்கெல்லாம் கேட்குறான், இந்த மாதிரி காய் தான் இதை பண்ணனா, என்னால் நம்பவே முடியல, அவன் எதுக்கு இப்படி பண்ணணும்? இதை கேட்ட நம்ம சாய்காவோட அப்பாவும் சொல்கிறாரு, ஏன்னா காய் வந்து காயாக இல்லை, இப்போ அவனை சிறிய கண்ட்ரோல் பண்ணு, இதனால் அவன் ஈவலோட கண்ட்ரோலுக்கே போயிட்டான், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் அவனுக்கு ஸ்வாடை கொடுத்தேன், இப்போ என்னால் அவன் இந்த நிலைமையில் நிற்கிறான் இப்படின்னு இவரும் மண்டியை பூச்சின்னு இருக்காரு. இந்த சைடு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க, அந்த மூணு கேர்ள்ஸும் அந்த ராக்கெட்டை விட்டு விளாண்டுருக்காங்க. இதை பார்த்த நம்மரியவும், ஹே அது நல்லாவே பறக்குது அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை பார்த்த அந்த பொண்ணும், ஹே நீ வந்து நல்ல மூடில் இருக்க போல, நல்ல வேலை நீ திரும்பவும் வந்துட்ட, உனக்கு எதுவும் அவளை இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட அவளும், ஆமாம் நான் வந்து நல்ல மூடில் இருக்கேன். இப்போ தான் அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணி இவளோட ஷோல்டர் ஆண்ட ரத்தமாக இருக்குது. இதை பார்த்த அவளும், என்னது அது அப்படின்னு கேட்குறா. இதனாலே நம்மரியையும் அந்த ட்ரெஸ்ஸை கேட்டா, பார்த்தா அங்கே அடிபட்டுருக்கு, திடீர்னு அதுவும் ஹீல் ஆகுது. இதை பார்த்தாவளும், ஹே உனக்கு வந்து பவர் கச்சிச்சுன்னு நினைக்கிறேன், இதனால தான் உனக்கு ஸ்பீடாக ஹீல் ஆயிடுச்சு. இது கேட்ட நம்மரியையும், ஆமாம் எனக்கு வந்து பவர் கச்சிச்சு, நான் வந்து இப்போ சூப்பர் ரியே இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இதெல்லாம் நம்ம டாக்டர் அங்கேருந்து பார்த்துன்னு தான் இருக்கான், அவனுக்கும் இப்போ தான் அந்த ஹெட் கையிலேருந்து கால் வருது. அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி ரியே வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா, அதுவும் அவள் சேஃபாகவே வந்துட்டா. நெக்ஸ்ட் சீனில் அதே பர்சனாக தான் காட்டுறாங்க, அதாங்க அந்த முடி வெட்டின இருப்பானே அவன் தான், அவனும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு முடி வெட்டின இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, ஹேய் நீங்கள் வந்து எனக்கு நல்லாவே முடி வெட்டுறீங்க, இந்த வாட்டி ஒரு சூப்பர் கட்டை பண்ணி விடுங்க, இதனால எல்லாருமே என்னதான் பார்க்கணும். இதை கேட்ட அவனும், பண்ணிட்டா போச்சு இப்படின்னு முடியை கை வைக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒன்று நோட்டீஸ் ஆகுது. அவனும் சொல்கிறான், ஹேய் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சேடாக போயின்னு இருக்கு போல், ஏன்னா உங்களோட முடி கண்டிஷனை வச்சு நான் சொல்கிறேன் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் லைஃபே ஒரே ட்ராஜடியாக இருக்குது, அதுவும் சேட்னஸால ரொம்ப இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே? இதை கேட்ட அந்த பொண்ணும், ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? அதை சொன்னலை, நான் தான் முடியை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அவ்வளோ சொல்கிறா, இதை வந்து எப்படியாச்சும் மாற்றுங்க, என்னோட முடியை மாற்றினா என்னோடய தலைவலியும் மாறும் இப்படின்னு இவ்வளோ சொல்லணுருக்கா. நம்ம ஈசையும் அவளோட முடியை கட் பண்ணுறா. அப்போ தான் அவனும் சொல்கிறான், தௌசண்ட் ஆஃப் கட்ஸ், தௌசண்ட் ஆஃப் கியூட்ஸ் இப்படின்னு இவனும் கட் பண்ணிருக்கான். இவனும் கட் பண்ணினே சொல்கிறான், எனக்கு சோசியடையில் இருக்கிறது பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன், எனக்கு இதுதான் பேஷன், நான் இதுதான் வெட்டுவேன் இப்படின்னு இவனும் கட் பண்ணிருக்கான். இவனும் பயங்கரமாக கட் பண்ணி அந்த முடியோட ஸ்டைலையே மாற்றிடுறான். இதுவும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. இதோட பேரு வீனஸ் ஃப்ளை ஸ்டைலா. இதை பார்த்த அந்த பொண்ணும், வண்டர்ஃபுல் ரொம்ப அருமையா இருக்கு இப்படின்னு அவ்வளோ சொல்றான். நெக்ஸ்ட்ல நம்ம ஈசையும் அங்கே நின்று இருக்கான். அப்போதான் அங்கே ஒருத்தன் வரான். அவனும் சொல்றான், இந்த மாதிரி நீ எதுக்கு இப்போ ஐடியெல்லாம் அங்கே ஷோலாம் பண்ண மாட்டேன், இதனால உன்னோட பாப்புலாரிட்டி கெயின் ஆகும். இதை கேட்ட நம்ம ஈசையும், இப்போதைக்கு நான் பப்ளிக்கோட கண்ணில் மாட்டக்கூடாது, ஏன்னா நான் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், அது உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க பேசினு இருக்கும் போதே ஒன்னத்தனும் வந்துட்டு, டேக் த்ரீ, இப்போ யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க இப்படின்னு அவனும் சொல்றான். இதனாலே இவனும் அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அதே குண்டு பொம்பளை, ஹேய் நீங்கள் என்ன பண்ணுற, எப்படி என்னை கண்டுபிடிச்ச? இதை கேட்ட அந்த பொம்பளையும், ஹேய் என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரின்னு, என்னோட மொத்த பணத்தையும் யூஸ் பண்ணி இங்கே ஜப்பானில் நிறைய ஆளுங்களை வச்சுருக்கேன், அவங்க வந்து உன்னை பார்த்துனே இருப்பாங்க, அதனால நீ எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சிடும், விதியை பார்த்தியா நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கணும் இப்படின்னு அதுவே சொல்லுது. ஏ டியர் வா கிஸ் அடிக்கலாம் இப்படின்னு இதுவும் வருது. இதை கேட்ட நம்ம ஈசையும், இங்கே இருந்தால் சிரிப்பிட்டு வராது இப்படின்னு அந்த ஜன்னலையே உடச்சிட்டு ஓடுறான். பின்னாடியே பார்த்தா அந்த பொம்பளையும் வந்து, அதுவும் நீ வந்து என்னை விட்டு ஓடிடுவியா அப்படின்னு அதுவும் கேட்குது. அதுவும் அதில் ஹேமர் பவர் யூஸ் பண்ணுது, இதனால அந்த ரோடே உடஞ்சிது, இதனால நம்ம ஈசையும் அதில் உள்ளே போய் மாட்டிருப்பான், நல்ல வேலை இந்த பொம்பளை காப்பாற்றிது. இதை பார்த்த இவனும், திரும்பமா இப்போ நான் மாட்டக்கூடாது இப்படின்னு இவனோட பவர் யூஸ் பண்ணுறான், இதனால அந்த பொம்பளை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. இதுதான் சான்ஸ், இங்கே இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி இவனும் ஓடிடுறான். நெக்ஸ்ட் இல்லை அதே பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க, அதில் நம்ம ரீயும் அழுதுன்னு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணும், ஏய் என்னாச்சு எதுக்கு அழுவுற அப்படின்னு அவளை கேட்குறா. இப்போ தான் நம்ம ரீயக்கே அந்த கொலை பண்ண விஷயம் அது இது ஞாபகம் வருது, இதனால இவனோட எமோஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது, இதனால அந்த பேஸ்லெட்டும் உடஞ்சிது, இதனாலே அவள் ஒரு புஷமாவாக மாறுறா. நம்ம ரியக்கும் தெரிஞ்சுது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மாஸ்டராக மாறுறோம், அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, இதனாலே அவளும், ஹேய் தள்ளி போயிடுங்க. இதை கேட்ட அவளும், என்ன சொல்கிற நீ,
நான் அதான் சொல்கிறேன்ல, தள்ளி போங்க. இதெல்லாம் கேட்காம அந்த பொண்ணு அப்படியே நிற்குது. இவ்வளோ அந்த மாஸ்டராக மாதிரி அவளை கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துன்னு அப்படியே சவராண்ட போகிறான். இந்த சைடு அந்த ஸ்க்ரீனில் இதெல்லாம் காட்டின்னு இருக்காங்க. பார்த்தா நம்ம டாக்டர் இதெல்லாம் பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ்வளோ பயந்து போயிடுறான் இந்த மாஸ்டரை பார்த்து. இதனால இவளோட எமோஷனும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி இவளோட பிரேஸ்லெட்டும் வஞ்சுது. இவ்வளோ புசமாக மாறுறா. இப்போ தான் நம்ம டாக்டரே அந்த ஸ்க்ரீனை பார்க்குறான். இப்போ தான் நம்ம டாக்டருக்கே புரியுது இந்த மாதிரி இவங்களோட எமோஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இதனால தான் இவங்க ஒரு மாஸ்டராக மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேலை முடிக்காமல் தான் கட்டுறாங்க. அவனுக்கும் செய்தி வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம ரீ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றமா வந்தான்னு. இதனாலே அவனும் சந்தோஷமாக நம்ம ரீ வந்துட்டா அப்படின்னு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இப்போ தான் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. நெக்ஸ்ட் சீனில் அந்த டாக்டர் தான் காட்டுறாங்க. அங்கே அந்த புசமாவும் வந்தது. அதாங்க நம்ம ரீயே தான். அவளும் வந்துட்டு அந்த டோரை உடைக்கிறா. இதை பார்த்து இவனும் கன்னெல்லாம் எடுக்கிறான். அந்த புசமாவும் உள்ளே வந்ததுனால இவனும் அந்த கன்னெல்லாம் ஷூட் பண்ணுறான். இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த மாஸ்டரும் ரொம்பவே கண்ட இது இவன் ஷூட் பண்ணுறனால இதனாலே அவளோட நகத்தை வச்சு குத்தி கொண்டுறா. இப்போ தான் நம்ம ரீயக்கே நினைவு வருது. இப்போ தான் இவளுக்கு புரியுது நம்ம கொன்னது டாக்டரை. இதனால இவளும் டாக்டர் நீங்களா இப்படின்னு அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொன்னது, இப்போ டாக்டர், இதுக்கு முன்னாடி நிறைய பேரை. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேலை முடிக்காமல் தான் காட்டுறாங்க. அவனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ரத்த வழக்கில் ரெண்டு பேர் கிடக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பூசமாக வந்திருக்கா, அப்போது அது எங்கே இருக்குது, அப்போனா நம்ம ரீயே எங்கே இப்படின்னு இவனும் தேர்ந்திருக்கான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் அந்த டாக்டரோட ரூமுக்கு வரான். பார்த்தா நம்ம டாக்டர் ரத்த வழக்கில் கிடக்குறான். இவனும் நம்ம ரீயை தேர்ணும்னு சொல்லிட்டு வெளில வரான். பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஈஸியாக தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கான். அவனும் என்ன யோசிக்கிறான்னா, இந்த பொம்பளை எப்போ தான் எனக்கு கண்டுபிடிக்குது, நான் எங்கே போனாலும் வந்து தொலைப்பந்து, இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது இப்படின்னு பயப்பில் யோசிச்சு இருக்கும் போது சைடில் அந்த பொண்ணு இருக்குது. இப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வந்து இந்த டெம்பஸ்டிக் இந்த ஸ்வாடை கொடுத்ததே இந்த பொண்ணு தான். அதுவும் இல்லாமல் இவங்க ஃபேமிலி ஆளுங்களை கொன்னதும் இது தான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். அந்த பொண்ணும் ஏதோ ஒரு ஜூஸை தள்ளி விடுது. அதுவும் இவன் கிட்ட வந்து இவனும் தூக்கி பார்க்குறான். இவனும் அந்த ஜூஸ் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறான். லைம் ஜூஸ், சிரப், லெமன், இது மூணுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது குட் பாய். இப்போ தான் நம்ம ஈஸியக்கே புரியுது இதுதான் என்னோட கடைசி நாள், அதாவது இந்த பொண்ணு கூட ஃபைட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் சீனில் இந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நீ ஜென்ரல் மீனை கூட சண்டை போட்டது நல்லா இருந்தது, நான் வந்து அதெல்லாம் மேலேருந்து பார்த்துருந்தேன். அந்த ஃபைட்டில் நீ பயங்கரமாக அவங்க கூட சண்டை போட்ட, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதில் உன்னால் ஜெயிக்க முடியல, ஆனால் நீ ஸ்ட்ராங் ஆகினே இருக்க, அப்போனா நீ என் கூட ஃபைட் பண்ணி ஆகணும். இதை கேட்ட அவனும் ஷாக் ஆகிறான். இதை கேட்ட இந்த பொண்ணும், என்னப்பா கொஞ்சம் பயத்துது உன் ஃபேஸில், உன் ஃபேஸில் எப்பயுமே ஒரு வெறி தானே இருக்கும், என் ஃபேஸை மறந்துட்டியா என்ன, நான் தான் உன் ஃபேமிலியும் கொண்டேன், அதுவும் இல்லாமல் உனக்கு இந்த ஸ்வாடை கொடுத்து இப்போ உன்னை புசமாக மாற வைக்கிறதும் நான் தான். இதை கேட்டால் அவனும், நான் வந்து மறக்கல இப்படின்னு இவனும் யோசிச்சுருக்கான். திடீர்னு பார்த்தா இவன் கிட்ட ஒரு கிளாஸும் வந்து அது ஃபுல்லாக ஜூஸ் இருக்குது. இவனும் அந்த ஜூஸை குடிச்சு பார்க்குறான். அது ஒரு ஸ்டேட் செரி. இப்போ தான் இந்த சைடே காட்டுறாங்க. பார்த்தா அதே குண்டு பொம்பளை. இதை இவன் குடிச்சனால அந்த பொம்பளையும் சொல்லுது, என்னப்பா என்னை அக்செப்ட் பண்ணிட்ட போல, இதை குடிச்சா அதுதான் அர்த்தம், இன்றைக்கி நைட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு இந்த பொம்பளையும் இன்டெரக்டாக சொல்லுது. இதை கேட்டு நம்ம ஈஸியோ, எது ஓ கூடியா அப்படி வாய்ப்பே இல்லை இப்படின்னு திரும்பவும் அதை உடச்சிட்டு ஓடி போகிறான். நெக்ஸ்ட் இல்லை இவனும் ஒரு ஏரியாவுக்கு வரான். அப்போ தான் ஒரு வாய்ஸ் வருது, என்னப்பா எதுக்கு ஓடி வர, என்ன என்னை மறந்துட்டியா, நான் தானே உன் ஃபேமிலியும் கொண்டேன், அதுவும் இல்லாமல் உன்னோட தங்கச்சியும் நான் தான் கொண்டேன், என் கையில் நீ ரிவெஞ்ச் எடுக்க மாட்டியா இப்படின்னு இவளும் கேட்குறா. இதை கேட்டோடனே தான் இவனுக்கே ஒரு வெறி வருது. இதனாலே அவனோட ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வரான். இருந்தாலும் அவன் அங்கே நிற்கிறான். ஏன்னா இந்த பொண்ணை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பியூட்டியாக தெரியுது. அதுவும் இல்லாமல் இவளோட முடி ஒரு மூன் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் இருக்க ஸ்டார் மாதிரி இவளோட முடி ஜொலிக்குது. இதோட பியூட்டிலே இவன் மயங்கி போயிடுறான். இப்போ தான் இவனுக்கே தெரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் என் ஃபேமிலியும் என் சிஸ்டரையும் கண்ணு முன்னாடி கொலை பண்ணான், இவளை நான் விடக்கூடாது, இது ஒரு மாஸ்டர் இப்படின்னு இவனை வச்சுன்னு இருக்கும்போது பின்னாடியே ஈசைன்னு ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தா அதே குண்டு பொம்பளை தான். அவளும் கத்தினே வரா, ஹே டார்லிங் எங்கே ஓடுற, இன்னைக்கு ஹோட்டலில் வேலை இருக்குது, அதனால நைட் ரெடியாக இரு, என் பாடி ஃபுல்லாகவே உனக்கு தான் இப்படின்னு இவளும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஈசையும் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி போயிடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது யார் தெரியுமா, இந்த பொண்ணு தான், இதோட பாடி பாரு ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருக்குது, இவளோட செஸ்ட் பாரு இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு கூர்மையான ஒரு ஐ இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இவளோட முடியை பாரு இது அதுக்கும் மேலே பர்ஃபெக்ட், இவங்களோட முடியை பார்த்தா ஏதோ காடஸோட முடியை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படின்னு வாத்தியாலேயே வர்ணிக்கிறான். அதே டைமில் இவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த பொண்ணை புகழ்கிறேன், ஏன்னா இவ தான் என்னோடய ஃபேமிலியாலே என்னோட சிஸ்டரையும் கொலை பண்ணான். இதை கேட்ட அந்த குண்டு பொம்பளையும், ஹேய் நீ வேணால் அழகாக இருக்கலாம், உங்கள் நல்ல பாடியும் அட்ராக்டிவாக இருக்கலாம், ஆனால் என்னோடய ட்ரூ லவ் எப்பயுமே தோக்காது, என்னோடய லவ்வுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன், அவளோட ஸ்வாட் எடுப்பிறான். இதை பார்த்தோன்னே இப்போ தான் இவளுக்கே புரியுது நீயும் ஒரு பூசமாக கிறிஸ்லஸ் தானா இப்படின்னு அவளோட அட்டாக் பண்ணுறான். இதனால அந்த குண்டு பாம்பளை அங்கேயே மயங்கிது. இதை பார்த்து நம்ம ஈசையும் முன்னாடி வரான். இப்போ தான் அந்த பொண்ணை வருது, அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி நீ சொன்னதை வச்சு பார்த்தா நீ வந்து என்ன லவ் பண்ணுற போல. இதை கேட்ட அவனும், இல்லை அப்படின்னு சொல்லான்னு வரான். அதுக்குள்ளே இந்த பொண்ணு கிஸ் வச்சது. நிச்சயம் இல்லை ரெண்டு பர்சன் தான் காட்டுறாங்க. அவங்களும் பயங்கரமாக குடிச்சிருக்காங்க போல், இதனால அவங்களும் போதையிலேயே வராங்க. அவங்களும் முன்னாடி பார்க்குறக்க யாரோ ஒருத்தங்க போதையிலே வர மாதிரி இருக்குது. இவங்களும் பார்த்துட்டு யாரா அது, நம்மளோட ரொம்பவே போதையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளே போதையில் நல்லா நடக்கிறோம், ஆனால் இதை பார்த்தா அதுக்கும் மேலே நடக்கிற மாதிரி தெரியுது இப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து, யோ மேடம் என்ன இங்கே தடுமண்ணிருக்கீங்க இப்படின்னு அவரும் சொல்கிறாரு.
இவர் இப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அந்த புசம்மா இவங்களை போட்டும் தள்ளிது. இப்போ தான் நம்ம காயை அந்த புசம்மாவை பார்க்குறான். இதை பார்த்தோன்னே, ஏய் நீ ஒரு ஹியூமனும் இல்லை, நீ ஒரு புசமாவும் இல்லை, இது ரெண்டுமே இல்லைன்னா நீ என்னது இப்படின்னு அவனும் சொல்லும் போது அந்த புசமாவும் அட்டாக் பண்ணலான்னு வந்து இதனால நம்ம காய் சும்மா தான் தள்ளி விடுறான். இதனாலேயே அது நார்மல் ஃபார்முக்கு வந்தது. இதே டைமில் நம்ம வேலை முடிக்கான்னு வரான். அவனும் இதை பார்த்துட்டு, ஹே காய் எல்லாமே உன்னால் தான், நீ ஃபஸ்ட்டு நம்ம சாய்க்காவை குத்துனேன், அத்தனை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டேன், இப்போ நம்ம ரியவை நீ கொல்லான்னு பார்க்குற இப்படின்னு இது எல்லாத்தையும் இவன் தான் பண்ணான்னு நினச்சின்னு இருக்கான். நம்ம வேலை முடிக்கணும், ஹே காய் நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும், நான் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். இதை பார்த்து நம்ம காயும் அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க, இவங்களும் ரூமில் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் கூட போடல. இப்போ தான் நம்ம ஆளுக்கே புரியுது இவன் வந்து பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணும், என்னப்பா உன்னோட ட்ரீம் வந்து நிறைவேறிச்சு போல. இது கேட்டோன்னே இப்போதான் இவனுக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி நைட்டில் அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குன்னு. இதனாலே இவனும், ஏய் நீ எதுக்கு இப்படி பண்ண இப்படின்னு இவனை கேட்குறான். இப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, இதுதானே உன்னோட ட்ரீமு, இதனால தான் நான் இப்படி பண்ணேன், இது ஒன்றும் தப்பில்லை. இது கேட்ட நம்ம ஆளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதனாலே இவனும் என்னோட ஸ்வாட் எடுக்கிறான். இதை பார்த்தா அந்த பொண்ணும், ஏய் உன்னோட லவ்வை நீ ஃபைட் வழியாக வெளிப்படுத்தலான்னு பார்க்குறியா, இதுவும் நல்ல சான்ஸ் தான், சரி வா வெளிப்படுத்து இப்படின்னு இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. இதே டைமில் நம்ம காயான வெலை முடிக்கிறேன், இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. நம்ம காயை சொல்கிறான், ஏய் நானும் சரியோ நீயும் சரியோ, என்ன நீயும் என்ன மாதிரி தான், நீ கூடிய சீக்கிரத்தில் மாறுவேன், அது இருக்கே நான் வெயிட் பண்ணுறேன். இதை கேட்டவனும், நான் ஒன்றும் சரியோலாம் இல்லை, அதனால நான் அப்படிலாம் மாற மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவனை தள்ளிவிடுறான். பின்னாடியே நம்ம ரீயவன் இருக்கான், அவளும் வந்துட்டு இந்த மாதிரி அது யார் பிக் பிரதர் நீ தானா இப்படின்னு அவளும் சொல்கிறான். அவளுக்கும் அந்த புசமாக ஃபீலாக இருக்கா, இதனாலேயே அவளும் இங்கே இருக்கக்கூடாது, இல்லைனா நான் எங்கள் அண்ணன் கொண்டா கொண்டுருவேன் இப்படின்னு அவளும் ஓடிடுறான். இதை பார்த்து நம்ம வேலை முடிக்கிறானோ, நான் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும், ஃப்ரீயே எங்கே போகிறேன் அப்படின்னு கத்தினே அவனும் பின்னாடி போகிறான். நெக்ஸ்ட் இல்லை அதே ஃபைட்டு தான் காட்டுறாங்கன்னு நம்ம ஈஸியோ அவனோட பவரால் அந்த பொண்ணை உரைய வச்சிடறான். இப்போ தான் எனக்கே புரியுது இந்த பொண்ணோட அழகு அப்படியே வீனஸ் காடஸ் மாதிரி இருக்குது. இவனும் இப்படி சொல்லிருக்கும்போது திடீர்னு அந்த ஐசம் ஓடிது, இதனால் அவளும் வெளில வந்துடுறான். அவளும் வெளில வரும்போது அவளோட புது ஃபார்ம் எடுக்கிறான். அவளும் சொல்கிறான், இப்போ நான் ரொம்பவே அழகாக இருக்கேன்ல, இதை கேட்ட இவனுக்கே இப்போ தான் தெரியுது இதுதான் இவளோட ரியல் ஃபார்ம், அப்போ தான் நான் ஒரு மாஸ்டர் கூட படுத்திருக்கேன் இப்படின்னு அந்த பொண்ணு அவளோட அம்பை வச்சு அட்டாக் பண்ணலன்னுடா. இதே டைமில் அந்த குண்டு பொம்பளையும் மேலேருந்து குறியுது, ஈசை நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவர் குதிச்ச குதியில் அவள் தரையில் தான் விழுறான். அவளும் வந்துட்டேன், ஏ ஈசை இப்பயாச்சும் புரியுதா அவள் ஒரு மாஸ்டர், அவளை போய் லவ் பண்ணியிருக்கேன், நீ அவளை லவ் பண்ணுறதுக்கு நீ என்ன லவ் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா நான் ஒரு ஹியூமன், இப்போ சொல்லு நீ வந்து யாரை சூஸ் பண்ண போகிற, ஒரு மாஸ்டரியா இல்லை ஒரு ஹியூமனியா. இதை கேட்ட இவனே யோசிக்கிறான், இந்த மாதிரி அவள் இருந்தாலும் நீ வந்து ஹியூமனாக இருக்க பரவாயில்ல நான் உன்னை எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து உன்னடாக இருப்பேன், ஏன்னா நீ அட்லீஸ்ட் ஒரு ஹியூமனாக இருக்கிய, ஆனால் இது சூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயம். இதை கேட்ட இவ்வளோ என்ன சொன்னேன், நீ வந்து ஒன்றுமோ அந்த பொண்ணோட நினைப்பில் இருக்க போல, இல்லை இல்லை எனக்கு வந்து அந்த பொண்ணோட உன்னை தான் ரொம்பவே பிடிக்கும் இப்படின்னு சொல்லிடுறான். இதனால இவ்வளோ ரொம்பவே சந்தோஷமாயிடறான். இந்த சைடு அந்த மாஸ்டரும், ஹே நீ வந்து அவளை தான் சூஸ் பண்ணியிருக்க போல, அதுதான் உன்னோட ஆன்சரா. இதை கேட்ட அவனும், ஆமாம் ஈசை நம்ம வந்து ஒன்றா ஆள் செஞ்சால் இந்த மாஸ்டரை தோக்கடிக்கலாம், சரிவா நம்ம அட்டாக் பண்ணலாம் இப்படின்னு ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேலை முடிக்கானோ நம்ம ரியவை தேர்ந்திருக்கான். அவனும் கிட்ட போயிட்டு, ஹே ரியே எங்கே இருக்க அப்படின்னு அவனும் கத்தின்னு இருக்கான். நம்ம ரியவன் ஒரு இடத்துல நின்றுருக்கான். அவளுக்கும் நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நான் வந்து புசமாக மாறினிருக்கேன், இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்தானா நான் அவனையும் கொண்டுடுவேன் உடனே. நம்ம ரியவும், எனக்கு வந்து உன்னை பிடிக்கல நீங்கள் வராத இப்படின்னு அவளும் கத்துறா. இதை கேட்ட நம்ம வேலை முடிக்கானோ, எதுக்குமா என்ன ஆச்சு நான் எதுக்கு வரக்கூடாது இப்படின்னு அவனும் கேட்குறான். நம்ம வேலை முடிக்கானு கேட்குறான், என்னதான் ஆச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சானே அப்படின்னு அவனும் கேட்குறான். ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, இனிமே என் வாழ்க்கையிலேயே உன்னை பார்க்கவே கூடாது, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல இப்படின்னு அவ்வளோ கத்திட்டு போகிறான். இவன் போகும்போது நம்ம வேலை முடிக்கலாம்னு பார்த்துறான். இதனாலே இவனை ஃபாலோ பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் அதே லேடி புசமாக தான் காட்டுறாங்க, இதுவும் அதோட பவர் யூஸ் பண்ணி அடிக்குது, இதனாலே அவங்களும் சைடாக போய் விழுறாங்க. அந்த லேடி புசமாக, ஹே ஈசே என்ன என்னை மந்துட்டியா, நான் தான் உன்னோட ஃபேமிலி அண்ட் உன்னோட சிஸ்டரையும் கொண்டேன், என்ன அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு கொடுத்துருவீங்களா, நீங்களாம் உங்களோட ஃபார்முக்கு மாறினா தான் என்னை தோக்கடிக்க முடியும், அதாவது புசமா ஃபார்ம், அப்போ தான் உங்களோட ரியல் எனர்ஜி எனக்கு தெரியும், அதனால உங்களோட ஃபார்மை காட்டுங்க, உங்களோட ஹேட்ரேட்டை எடுத்துங்க. இப்படி இவ்வளோ சொல்ல இருக்கறனால நம்ம ஈசைக்கும் ஏதோ ஒன்று ஆகுது, அவனும் புசமாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயினிருக்கான். இதை பார்த்து அந்த பொம்பளையும், ஏ ஈசை நீ வந்து புசமாக மாறக்கூடாது, ஏன்னா நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம ஒன்றா வாழணும், அதுவும் இல்லாமல் நம்ம ஹோட்டலுக்கு வர போகணும், அதனால நான் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் புசமாக மாற விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸை கீக்கிறா. இவ்வளோ அந்த இடத்தை நம்ம ஈசையோட மூஞ்சில் வைக்கிறா. இதில் என்ன மாயமாக வந்துருமோ தெரியல, நம்ம ஈசை நார்மல் ஆயிடறான். ஹேய் நீ வந்து என் லைஃப்பை காப்பாற்றிட்டேன், எதுக்கு என்னை காப்பாற்றினேன் இப்படின்னு அவனும் கேட்குறான். அதுவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும், அதுதான் என்னோட ஆசை இப்படி சொல்லிட்டு இப்போ நான் தான் அந்த புசமாக தோக்கச்சாகணும் இப்படின்னு அவளோட ஹேமர் எடுக்கிறான். அவளும் அவளோட பவர் யூஸ் பண்ணுறான், கேலட் ஹேமர் இப்படின்னு சொல்லி அவ்வளோ பயங்கரமாக அடிக்கிறான். இவ்வளோ நாலஞ்சு வாட்டி அந்த தரையில் ஆச்சனால அந்த தரையை அப்படியே பொழுதுக்குது, இதனால அந்த பில்டிங்கே விழுந்துது. இதுதான் டைம்னு நம்ம ஈஸியாக அண்ட் இந்த குண்டு பம்பளையும் அவங்களையும் தப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இல்லை அதே லேடியாக தான் காட்டுறாங்க, இது ஒன்றுமே சாவலை, இதுவும் சொல்லுது இந்த பொம்பளை இன்னும் ஹியூமனா, இதுக்கெல்லாம் எப்படி எவ்வளோ பவர் வந்தது, அதுவும் இல்லாமல் இவங்க சடனாக எவ்வளோ நல்ல பேரா எப்படி மாறினாங்க,
ஹியூமன்ஸ்னாலே இன்ட்ரெஸ்டிங் தான் இப்படின்னு அதுவும் சொல்லுது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏரியாவில் போய் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஈசையும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஒண்டி அங்கே இல்லைன்னு வச்சுக்கேன், நான் வந்து அங்கேயே சேர்த்து போயிருப்பேன், நல்ல வேலை நீ இந்த இதை கேட்டோன்னே அந்த பொம்பளையும் அதான் நான் இருக்கேன்ல, எனக்கு பிடிச்சவனை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் நான் லவ் பண்ணவனா இருந்தால் விட்டே கொடுக்க மாட்டேன் இப்படின்னு இதுவும் டைலாக் சொல்லுது. இந்த டைலாக் கேட்டோடனே நம்ம ஈஸியே மயங்கிடுறான். அவனும் சொல்கிறான், நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன், ஏன்னா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட முடி அது ரொம்பவே அழகாக இருக்குது, இந்த மாதிரி அழகான முடி நான் பார்த்ததே இல்லை, இதை கேட்டோன்னே அந்த பொம்பளையும் என்ன சொல்கிற இதெல்லாம் உண்மையா இப்படின்னு அவளும் கேட்குறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வேலை முடிக்கானோ ஒரு ஏரியாவில் நம்ம ரீயவே தேன் இருக்கான். அவனும் பாவம், ரீயே எங்கே இருக்க இப்படின்னு அவனும் கத்தி கத்தி தேன் இருக்கான். நம்ம ரீயவும் அதே மரத்துக்கு மேலே தான் இருக்கான். அவளும் அழுதுன்னே சொல்கிறா, பிரதர் நான் இங்கே தான் இருக்கேன் இப்படின்னு அவளும் அழுதுன்னு இருக்கான். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற சொல்ல வேணும்னு நினச்சிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு நியூ ஐடி, அதனால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் அனிமே போஸ்ட்லாம் போடுவேன், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தரமுச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயநரா.